காரைக்கால் கடலில் சேரும் காவிரி நீர் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர் அமைக்கப்படாத விவசாயத்திற்கான நீர் வீணாக கடலில் கலப்பதாக காவிரியில் இறங்கி கதறிய விவசாயி. மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீரானது கடந்த மாதம் திறக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி கல்லணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று காலை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கடமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட எல்லையான நல்லம்பல் பகுதிக்கு வந்து சேர்ந்தது காவிரி நீர். இதையடுத்து காரைக்கால் நல்லம்பல் நூலாறு சற்றசுக்கு வந்த காவிரி நீரை கடைமடை குறுவை பாசனத்திற்காக திறந்து விட்டது. அப்போது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நெல்மணி நவதானியங்கள் மற்றும் மலர்தூவி விவசாயிகள் வரவேற்றனர். காவிரி நீரானது திருநள்ளாறு, சேத்தூர், தென்னங்குடி, அத்திப்படுகை, அகலக்கண்ணு உள்ளிட்ட சுற்று வட்டார விவசாய பகுதிகளுக்கு சென்று இறுதியாக கடலை அடையும். 400 கன அடிக்கு காரைக்கால் பகுதிக்கு காவிரி நீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால்கள் தூரமைக்கப்படாத காரணத்தினால் காவிரி நீரானது நேரடியாக கடலை சென்று அடைகிறது. இதனாய் கண்டு விவசாயிகள் மனம் நொந்து காவிரி நீரில் இறங்கி கதறி தங்களது குறைகளை தெரிவித்தனர். காவிரி நீர் வரவில்லை என கூறும் புதுச்சேரி அரசு நீரை பாதுகாக்க வைக்க வழி செய்யாத காரணத்தினால் நேரடியாக கடலுக்கு செல்கிறது என்று கதறினர்.